எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பெருந்துளசி பழனி அண்ணன் அவர்கள பெருந்துளசி பழனிச்சாமி அப்படின்ட்டாங்க. பழனிச்சாமிங்கிற பேருக்கு டைம் நல்லா இருக்கு. அதிர்ஷ்டமான பேரு, லக்கியான பேரு. அதன் அடிப்படையில் தான் இப்போ உங்களையும் கூப்பிட்டு அனுக்கிறேன் பழனிச்சாமின்னு. ஆனால் பழனிச்சாமியோட பழனி வேல் பவர். இன்னைக்கு வேல் தான், இன்னைக்கு எல்லா கையிலும் வேல் தான். இன்னைக்கு சாமி கும்புறவங்க கையிலும் வேலு, சாமி இல்லையா இல்லைன்னு சொல்றவங்க கையிலும் வேலு. ஆனால் ரெண்டுமே ஓகே சார். அண்ணா பழனி வேலு ஓகே, பழனிச்சாமியும் ஓகே. அப்புறம் ஒரு ஹீரோயின் வந்து பாட்டு கொடுக்கல, அதெல்லாம் வரலன்னு சொன்னாங்க. நிறைய இசை வெளியிட்டளவுக்கு துட்டு கூட்டினாக்கா வர மாட்டாங்க. இப்போ பாட்டு கொடுக்கணும் இல்லை, ஆனால் துட்டு கொடுக்க இந்த கொடுக்கலாம் தப்பு. பாட்டு கொடுக்கணுங்கிறது தப்பு இல்லை, அது சுச்சுவேஷன் அமையணும்ல. டேரக்டர் சார், இப்போ நிறைய படத்தில் பாட்டே இல்லை, என்ன வாங்குது இல்லையே. 10 படம் வந்தால் அதில் 6 படத்தில் பாட்டே இல்லை. ஆமாம், மினிஸ்டேட்டுக்கெலாம் பாவம் பெரிய பிரச்சனையாக போச்சேன். அது என்ன சார் கேட்க மாட்டார், நமக்குள்ள ஃப்ரீயாக கொண்டு வர அவர். தினா சார் மறக்க முடியாத நம்பரு. என்னுடைய முதல் படம் திருப்பாச்சி, அவர் தான் மிஸ் டைரக்டர். அவர் கதை சொன்னார், கதையில் நிஜம் நிஜம் விஜய் சார் பாடலர்லாம் கேட்டு அப்படியே இருக்கட்டும்ட்டாரு. அப்புறம் இன்னொரு பாட்டு மியூசிக் இப்போ டீம் போட்டாச்சு. யாராவது வேறு ஒரு டைமர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு டியூன் போட்டு காட்டோம். என்ன மாதிரி எதுவாக இருக்குது அப்படின்னு கேட்டார் கவிஞர். அப்போ நான் கொஞ்சம் டம்மியாக எழுதி இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு வாரம் வச்சு வந்தார், திருப்தியாக இல்லை. திரும்ப கொஞ்சம் டைம் கொடுத்தோம், திருப்தியாக இல்லை. அப்போ சார் சொன்னார், சார் சொன்ன தப்பாக வச்சுக்க மாட்டீங்களே, சொல்லுங்கள் சார்ண்ணே. இதுக்கு யாரும் எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் கதையோடு எழுதி விட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கவிஞர்கிட்ட போட்டு ஏன் அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது நல்லாவே இருக்குது விட்டுருங்கன்னாரு. அது மாதிரி என்னைய பாடலாசிரியர் ஆக்குனது ஒன்று தளபதி விஜய், 2வது மினிஸ்டர் தினா சார். 2 பேரும் பாடலாசிரியர் ஆக்குனாங்க. என்னோட மானசீக குரு டி ராஜன் சார். ஏன்னா கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அது நிறைய பேருக்கு அந்த குரு. நம்மளுக்கு பாட்டு எழுதும்போது கொஞ்சம் நம்ம ஞாபகம் சார் மாதிரிலாம் அவள் துணிச்சிடும்ல, பயம் இருக்கும். அது பயம் வரும்போது நான் நினச்சிக்கிறது டிஆர்எஸ் சார் தான். அது நினைக்கும் போதே நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். அதில் போட்டதான் கும்பிட போனதும் குறுக்க வந்ததுலாம். அப்புறம் இந்த கொரோனா காலகட்டம் எல்லாருமே முடங்கிட்டு இருந்தோம். ஆனால் ஜாக்குவார் அவர் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. என் ஒய்ஃப் வந்து அவருக்கு தங்கச்சி. இங்கே வேறு அவங்க வெண்பா வேறு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் சொன்னான்னு சொல்லிவிட்டா அப்படியா. இது தங்கச்சி தெரியுமா கேட்டார். இப்போ என்ன போன்னு தெரியல, சமாளிப்போம். அந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் முடங்கியிருந்தோம். அப்போ நிறையா திரைப்படங்கள் தான். எப்படி நம்முடைய நாட்டு மருந்து தான் ஒன்று, கொரோனா வந்து காப்பாற்றுறது ஒன்று, நாட்டு மருந்து முக்கியமாக ரசம். 2வது சினிமா, அது இன்னொரு மருந்து. 2 மருந்து நம்மளுக்கு காப்பாச்சு. அப்போ டிவியில் பார்க்கணும், படம் பார்ப்போம், அப்புறம் சீரியல் பார்ப்போம். மற்ற நாள்லாம் நம்ம வீட்டுக்கு போகிறக்கே 9-10 மணி ஆயிடும். அது எல்லா சீரியலும் முடிஞ்சிடும். இல்லை இருந்துச்சு இடையில கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தாங்க அப்புறம். ஆமாம்மா. அப்புறம் பார்க்கும்போது ஒய்ஃபோடையும் குழந்தையோடையும் பார்க்கும்போது தான் பாரதி கண்ணம்மா சும்மா பாட்டே இருப்பேன். திரும்ப பார்த்தா ஒரு வில்லி பெருமாள் சார் பின்னும். அந்த காலம் சொல்லுவாங்க டிஆர் ராஜகுமாரி ஒரு அழகான வில்லிம்பாங்க. சீரியலில் ஒரு அழகான வில்லி அது யாருன்னா அந்த வெண்பா சரினாவா. நான் ஒன்றும் சொன்னேன், வந்தேன் நான் உங்கள் ரசிகன்ட்டேன். ரசிகர்ட்ட இவங்க சினிமா பாரேஜ் பார்ப்பேன். அவ்வளோ பெரும் நல்லா இருக்கு, நல்லா அடிப்பாங்க. ஏன்னா நல்லா அப்படி வச்சுக்கலாம். வீட்டுக்கு போக மாட்டேங்க. இன்னைக்கு அவங்க தங்கச்சிங்க, அவங்க சகோதரி, சகோதரியா நம்ம தானே, இப்போ ஒரு உறவு தானே. ஆமாம், தப்பிச்சு தப்பிச்சாச்சு. உங்களுக்கு தங்கச்சி ஓகேயா? உங்களுக்கு தான் தங்கச்சி. என் ஒய்ஃப் உங்களுக்கு தங்கச்சி. ஓகேண்ணா, ஓகே. அவ்வளோ நல்லதான் போச்சு உங்களுக்கு. மச்சான் மச்சான் கையாக கூப்பிடலாம். இந்த படம் புதிர் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.